இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டு நாளாகமம் 9 அதிகாரம். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைப்பொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தையும் அவர் அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணு மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாயிருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தனங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களைப் போல ஒரு காலும் வரவில்லை. ஓப்பிரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் இரத்தனங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். ராஜாவாகிய சாலமோன் 200 பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தான். அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தான். அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் 1 பாதபடியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தன. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றன. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றன. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்ஷீஷுக்கு போய் வரும். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு 1 தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும்
குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முகதரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான். நதி துவக்கி பெலிஸ்தரின் தேச மட்டுக்கும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. சாலமோனுடைய ஆதியந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் 40 வருஷம் அரசாண்டான். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்க பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜாவானான். 2 நாளாகமம் 10 அதிகாரம். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு எரோபெயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு, தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரோபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜாவாகிய ரெகோபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி
தேவனாலே இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவிகூடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். 2 நாளாகமும் 11 அதிகாரம். ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். ரெகோபெயாம் எருசலேமில் வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் பெத்லகேமும் ஏத்தாமும் தெக்கோவாவும் பெட்சூரும் சோக்கோவும் அதுல்லாமும் காத்தும் மரேஷாவும் சீப்பும் அதோராயிமும் லாகீசும் அசேக்காவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமும் உள்ள பண்டகசாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான். இஸ்ரவேலெங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள். அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்தரங்களிலெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். ரெகோபெயாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மகலாத்தையும் ஈசாயின் குமாரனாகிய எலியாபின் குமாரத்தி அபியாயேலையும் விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஏயூஸ், சமரியா, சாகாம் என்னும் குமாரரை பெற்றாள். அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள். ரெகோபெயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை சிநேகித்தான். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமாரத்திகளையும் பெற்றான். ரெகோபெயாம் மாகாளின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனை ராஜாவாக்க நினைத்தான். அவன் புத்தியாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான்.
2 நாளாகமம் 12 அதிகாரம். ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகோபெயாமின் 5 வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடே கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபயாமிடத்துக்கும் சீஷாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை சமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்களாவார்கள் என்றார். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அப்படியே ராஜாவாகிய ரெகோபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ரெகோபெயாமின் ஆதியோடந்தமான நடவடிக்கைகள் செமாயாவின் புஸ்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபெயாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.